வணக்கம். இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாங்க. அதுக்கு பன்னீர் எடுத்து வச்சுக்கிறேங்க, பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பட்டை, அடுப்பு ஏற்கனவே எண்ணெய் சூடாக இருக்குங்க, அதில் ஒரு பட்டை, 2-3 கிராம்பு இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இது கூட தக்காளி போட்டு வதக்கலாங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க. பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கிறேங்க. சுடுதண்ணியில் இந்த பன்னீரை போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் இந்த சுடுதண்ணியில் இருக்கணுங்க. பன்னீர் அப்போதாங்க சாஃப்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிருச்சுங்க. இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி விழுது, வெங்காயமெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேங்க. அது கூட இது வந்துங்க வெண்ணெய், அதையும் போட்டுக்கலாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கிரீம் போடணுங்க. அந்த கிரீம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த பாலில் ஆடை இருக்கும் இல்லைங்களா, இந்த பால் ஆடைங்க. இந்த ஆடை தாங்க எடுத்து போட்டு அரைச்சோம்னா அதுதாங்க கிரீமு. பாலிலிருந்து நம்ம சேர்த்து வச்சோம்னா ஆடை வரும் இல்லைங்களா, அந்த ஆடையை எடுத்து எடுத்து போட்டு கிரீம் தாங்க. இது அரைச்சிட்டு வரலாங்க. வெங்காயம், தக்காளி கலவையோட மல்லிப்பொடி போட்டுக்கலாம், சீரகப்பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, ஏலக்காய் பொடி, நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து போட்டுக்கலாம். வேக வைக்கலாங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கிரேவி ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம இந்த பன்னீர் போட்டுக்கலாங்க. கூட இந்த கிரீம் ஊற்றிக்கலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே மல்லித்தலை தூவிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. எல்லோருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. Thank you.